குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் சென்னையில் தொடரும் என்கவுண்டர் ரவுடி சீசிங் ராஜாவை சுட்டு தள்ளிய போலீஸ் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பெரம்பூரில் உள்ள தனது வீட்டின் அருகே படுகொலை செய்யப்பட்டார் தமிழகத்தையே உலுக்கிய இந்த கொலை சம்பவம் தொடர்பாக செம்பியம் போலீசார் வழக்கு பதிந்தனர் மறைந்த பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு அவரது கூட்டாளிகள் திருவேங்கடம் ரவுடி நாகேந்திரன் அவரது மகன் அஸ்வதாமன் என திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் என பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர் இதில் இருபத்தைந்து பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபரான ரவுடி சி சிங் ராஜா ஆந்திராவில் நேற்று கைது செய்யப்பட்டார் இவர் ரவுடி ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய நண்பர் ஆவார் சி சிங் ராஜாவை தனிப்படை போலீசார் சென்னைக்கு அழைத்து வந்தனர் அவர் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக நீலாங்கரைக்கு அழைத்து சென்றனர் அக்கரை பக்கிங்காம் கால்வாய் அருகே சென்றபோது போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்காக மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி சுட்டார் துப்பாக்கி குண்டுகள் போலீஸ் வாகனத்தை துளைத்தன வேளச்சேரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் விமல் தற்காப்புக்காக சி ராஜாவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார் இதில் சி ராஜாவின் மார்பு மேல்வயிறு பகுதியை குண்டுகள் பாய்ந்தன இதில் சி சிங் ராஜா ஸ்பாட்டிலேயே பலியானார் சிசிங் ராஜா மீது ஐந்து கொலை வழக்கு உட்பட முப்பத்தி இரண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் சில நாட்களுக்கு முன்பு பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியையும் வியாசர்பாடி பகுதியில் வைத்து போலீசார் சுட்டு தள்ளினர் சென்னையில் தொடரும் என்கவுண்டர் சம்பவங்களால் ரவுடிகள் கலக்கமடைந்துள்ளனர் சீசிங் ராஜா என்கவுண்டருக்கு முன் சுற்றி வளைத்த பரபரப்பு நிமிடம் திடுக்கிடும் சிசிடிவி காட்சி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் பல அரசியல் கட்சி புள்ளிகள் வக்கீல்கள் பிரபல ரவுடிகள் என பெரிய கூட்டமை ஒன்று கூடி ஆம்ஸ்டாங்கை கொலை செய்தது நாட்டையே அதிர வைத்தது அடுத்தடுத்து முக்கிய புள்ளிகள் கைதாகி வந்த நிலையில் நேற்று ஆந்திராவில் வைத்து பிரபல ரவுடியும் ஆற்காடு சுரேஷின் வலதுகரமுமான சீசிங் ராஜாவை சென்னை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் சென்னைக்கு அழைத்து வந்த இடத்தில் சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார் போலீசை சுட முயன்றதால் என்கவுண்டர் செய்ததாக முதற்கட்ட தகவல் வெளியானது முன்னதாக சிங் ராஜாவை ஆந்திராவில் சென்னை போலீஸ் சுற்றி வளைத்து கைது செய்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இப்போது வெளியாகி அதிர வைத்துள்ளன புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கை உலகிற்கு வழிகாட்டும் இந்தியா அமெரிக்காவில் நடந்த குவாடு நாடுகள் உச்சிமாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றும் போது புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக இந்தியா மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் மோடி பேசினார் கோவிட் காலத்தில் இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு தடுப்பூசி தடையின்றி விநியோகம் செய்ய குவாட் அமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டது தற்போது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களை எதிர்கொள்ள குவாடு அமைப்பு நாடுகள் இணைந்து செயல்பட முடிவெடுத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் கேன்சர் நோயை குணப்படுத்த இதுபோன்ற கூட்டு நடவடிக்கை தேவை புற்றுநோயை கண்டறிதல் அதற்கான மருந்து தயாரிப்பு சிகிச்சை உள்ளிட்டவற்றில் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் மிக குறைந்த செலவில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை கண்டறியும் நடவடிக்கையை மிகப்பெரிய அளவில் இந்தியா செயல்படுத்தி வருகிறது அத்துடன் உலகின் மிகப்பெரிய ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் திட்டத்தையும் இந்திய அரசு செயல்படுத்தியுள்ளது அனைவருக்கும் மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் கண்டுபிடித்துள்ளோம் மருத்துவத்துறை சார்ந்த கண்டுபிடிப்புகளை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள இந்தியா தயாராக உள்ளது ஒன் ஒன் ஹெல்த் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா செயல்படுகிறது இதற்காக கோடி ரூபாய் மதிப்பிலான கண்டறியும் கருவிகள் இந்தியா வழங்க உள்ளது புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு நான்கு கோடி வேக்சின் டோஸுகள் வழங்கப்படும் இது கோடிக்கணக்கான மக்களுக்கு பலன் அளிக்கும் இந்த நடவடிக்கை உலக மக்களின் நன்மைக்கானது என பிரதமர் மோடி பேசினார் इन कैंसर केयर कोलोबरेशन इज एसेंशियल फॉर क्योर कैंसर का बर्डन कम करने के लिए प्रिवेंशन स्क्रीनिंग डायग्नोसिस और ट्रीटमेंट की इंटीग्रेटेड अप्रोच जरूरी है भारत में मास स्केल पर बहुत ही कॉस्ट इफेक्टिव सर्वाइकल कैंसर स्क्रीनिंग प्रोग्राम चल रहा है साथ ही भारत दुनिया की सबसे बड़ी हेल्थ इंश्योरेंस स्कीम चला रहा है और सबको एफोर्डेबल कॉस्ट पर दवाइयां उपलब्ध कराने के लिए स्पेशल सेंटर्स भी बनाए गए हैं சீனியர் அமைச்சர்களுக்கு குட் பை உதயநிதி செயலாள் ஸ்டாலின் ஷாக் திமுகவில் திக் திக் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் கடந்த மாதம் அமெரிக்கா சென்றார் அப்போது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுமா அமைச்சரவை மாற்றப்படுமா என்ற கேள்விக்கு வெயிட்டன்சி என்று ஒரு வரியில் பதிலளித்தார் சார் இங்கே அமெரிக்கா சென்று ஒன்ற பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார் மாறுதல் ஒன்றுதான் மாறாதது வெயிட்டன் சி அமெரிக்க பயணத்தை முடித்து சென்னை திரும்பிய போதும் அதே கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்கும் என்றார் திமுக என்பது சொன்னதா தான் செய்யும் சொன்னதான் செய்வோம் ஒரே வரையில் சொல்லிடுறேன் நீங்க வந்து எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாட திமுக பவள விழாவை கொண்டாட இருக்கு ஆக நிச்சயமா உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன் இதையடுத்து உதயநிதி துணை முதல்வர் ஆவார் சில அமைச்சர்களும் மாற்றப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அமைச்சரவை மாற்றம் துணை முதல்வர் பதவி அறிவிப்பு தள்ளி போகிறது இதற்கு உதயநிதியின் நிர்பந்தமே காரணம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது திமுக வட்டாரம் கூறியதாவது கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் அரசிலும் முக்கிய துறைகளின் அமைச்சர்களாக கோலோச்சுகின்றனர் இந்த சூழ்நிலையில் தான் துணை முதல்வரானால் அவர்கள் எல்லாம் நம் சொல்படி நடப்பரா அவர்களிடம் வேலை வாங்க முடியுமா என்ற சிந்தனையில் அமைச்சர் உதயநிதி உள்ளார் அதனால் இளைஞர்கள் பலரை அமைச்சர்களாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அந்த இளைஞர் படையை முடுக்கிவிட்டு தன்னால் சிறப்பாக செயல்பட முடியும் என்றும் நம்புகிறார் அதனால் மூத்த அமைச்சர்கள் சிலருக்கு கல்தா கொடுக்க வேண்டும் அப்போதுதான் துணை முதல்வராக பொறுப்பேற்பேன் என முதல்வர் ஸ்டாலினிடம் உதயநிதி நிர்பந்தம் செய்து வருகிறார் இந்த பிரச்சனை குறித்து மூத்த அமைச்சர்கள் சிலரின் கருத்தை ஸ்டாலின் கேட்டுள்ளார் அப்போது உதயநிதி துணை முதல்வராக மூத்த அமைச்சர்கள் பச்சை கொடி காட்டியுள்ளனர் இருப்பினும் தங்களின் அமைச்சர் பதவி பறிபோவதை அவர்கள் விரும்பவில்லை அடுத்த சட்டசபை தேர்தல் வரை அமைச்சராக தொடர அனுமதியுங்கள் என்றும் தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் அதிமுகவிடமிருந்து ஆட்சியை மீட்க கடந்த சட்டசபை தேர்தலின் போது இப்போது அமைச்சர்களாக இருக்கும் பலரும் பணத்தை வாரி இறைத்துள்ளனர் அதன்பின் லோக்சபா தேர்தல் வெற்றிக்கும் அவர்கள் வகுத்த வியூகமே உதவி உள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர்களையும் மாவட்ட செயலர்களையும் சரிகட்ட மூத்த அமைச்சர்களே சரியான ஆட்கள் என்று முதல்வர் உறுதியாக நம்புகிறார் எனவே உதயநிதி குறிப்பிடும் மூத்த அமைச்சர்கள் அமைச்சரவையில் தொடர வேண்டும் என்பதே அவரது விருப்பம் இதற்காக உதயநிதியின் மனதை மாற்றும் முயற்சியை அவர் மேற்கொண்டுள்ளார் அதாவது கருணாநிதி முதல்வராக இருந்தபோது நான் துணை முதல்வராக இருந்தேன் அப்போது கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் அமைச்சரவையில் இருந்தனர் அவர்களெல்லாம் என்னை அரவணைத்து சென்றுதான் பணிகளை செய்தனர் அதேபோல உனக்கும் ஒத்துழைப்பு வழங்க மூத்த அமைச்சர்கள் தயாராக உள்ளனர் என உதயநிதியிடம் ஸ்டாலின் கூறியுள்ளார் அதுமட்டுமின்றி இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது முதல்வரின் லட்சியம் அந்த லட்சியத்துக்கு இடையூறாக அமைச்சரவை மாற்றமும் மூத்த தலைவர்களுக்கு கல்தா கொடுப்பதும் அமைந்துவிடக் கூடாது என்றும் ஸ்டாலின் நினைக்கிறார் அதனால் உதயநிதியை சமாதானப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன அவர் சமரசம் அடையும் பட்சத்தில் அமைச்சரவை மாற்றம் துணை முதல்வர் குறித்த அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்கிறது திமுக வட்டாரம் இலங்கையில் முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது இடதுசாரி அதிபர் ஆகிறார் அனுரா முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமதாசா தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் குமார திசநாயகே ஆகியோரிடையே தான் போட்டி நிலவியது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் எழுபத்தைந்து சதவீத ஓட்டுகள் பதிவாகின தேர்தல் முடிந்ததும் ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் ஓட்டுகள் பெறும் வேட்பாளர் வெற்றி பெறுவார் ஆனால் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை அதனால் அதிபர் தேர்தலில் முதல் முறையாக விருப்ப ஓட்டுகள் எண்ணப்பட்டன இது வாக்காளர்கள் தங்களின் இரண்டாவது விருப்ப வேட்பாளருக்கு அளித்த ஓட்டுகள் முதல் சுற்றில் முதல் இரண்டு இடங்கள் பிடித்த அனுரா மற்றும் சஜித் ஆகியோருக்கு ஆதரவாக விழுந்த விருப்ப ஓட்டுகள் எண்ணப்பட்டு ஏற்கனவே அவர்கள் பெற்ற ஓட்டுகளுடன் சேர்த்து கணக்கிடப்படும் அதன்படி இரண்டாவது சுற்றில் குமார திசநாயகே அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஒரு சதவீத ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் அவருக்கு அடுத்த இடத்தில் சஜித் பிரமதாசா முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீத ஓட்டுகள் பெற்றார் அனுரா வெற்றியின் மூலம் இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இடதுசாரி கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது புதிய அதிபராக தேர்வாகியுள்ள குமார திசநாயகியை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல நூற்றாண்டுகளாக உருவான கனவு இறுதியாக வெற்றி அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது எந்த ஒரு தனி மனிதனின் பணியால் ஏற்பட்ட சாதனை அல்ல பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் ஒட்டுமொத்த முயற்சி அர்ப்பணிப்பால் இந்த நிலையை அடைந்துள்ளோம் இந்த வெற்றி நம் அனைவரையும் சேரும் தங்கள் வியர்வை கண்ணீர் உயிரை பொருட்படுத்தாமல் உழைத்தவர்களின் தியாகத்தால் இந்த நிலையை அடைந்துள்ளோம் அவர்களின் தியாகம் ஒருபோதும் மறக்கப்படாது நம்பிக்கையோடு ஓட்டு போட்டவர்களை நம்முடன் சேர்த்து முன் அழைத்து செல்வோம் புதிய சரித்திரத்தை படைக்க தயாராவோம் சிங்கள தமிழ் இஸ்லாமியர்களின் அனைத்து தரப்பு மக்களின் ஒற்றுமையே இந்த புதிய சாதனை படைக்க காரணம் இந்த பலத்துடன் ஒருங்கிணைந்து புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த பாடுபடுவோம் என்று அனுரா கூறியுள்ளார் திங்களன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் அனுரா குமார திசநாயகி இலங்கையின் பத்தாவது அதிபராக பதவியேற்க உள்ளார் ஐபோன்களில் பாதுகாப்பு குறைபாடு மத்திய அரசு எச்சரிக்கை ஐபோன் ஐபாட் உள்ளிட்ட ஆப்பிள் நிறுவனத்தின் உபகரணங்களில் பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது இது தொடர்பாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் சர்ட்டின் எனப்படும் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஆப்பிள் உபகரணங்களில் உள்ள பயனர்களின் முக்கிய தகவல்கள் எளிதில் கசிய வாய்ப்புள்ளன சைபர் தாக்குதல்களுக்கு ஆப்பிள் சாதனங்கள் எளிய இலக்காக உள்ளன அதன் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் எளிதில் தகர்க்கப்பட வாய்ப்புள்ளது சேவை மறுப்பு குறைபாடுகள் ஏற்படவும் பாதுகாப்பை தகர்க்கும் ஸ்பூபிங் தாக்குதல் வாயிலாக ஆப்பிள் சாதனங்கள் எளிதில் குறிவைக்கப்படவும் வாய்ப்புள்ளது இந்த பாதிப்புகள் அதிகபட்ச ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடும் பயனர்கள் தங்கள் உபகரணங்களை தொடர் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் ஆப்பிள் சாதனங்களை சமீபத்திய பதிப்புகளுக்கு உடனடியாக புதுப்பித்துக் கொள்வது பாதுகாப்பை பலப்படுத்தும் என கூறப்பட்டுள்ளது ஆப்பிள் போன்கள் மற்றும் ஐபாடுகளின் இயங்கு தளங்களான ஐஓஎஸ் எயிட்டீன் மற்றும் செவன்டீன் பாயிண்ட் செவனுக்கு முந்தைய பதிப்புகளிலும் ஆப்பிள் கணினிகளான மேக்ஓஎஸ் செனோமா வேர்ஷன் ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் மேக்ஓஎஸ் வென்சூரா வேர்ஷன் தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் மேக்ஓஎஸ் எக்வோயா வேர்ஷன் பதினைந்து ஆகியவற்றின் முந்தைய பதிப்புகளில் இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவநாதனிடமிருந்து ரூபாய் ஒரு கோடி சொத்து ஆவணங்கள் பறிமுதல் சென்னை மயிலாப்பூர் ஹிந்து பர்மனென்ட் ஃபண்ட் நிதி நிறுவன தலைவராக இருந்த தேவநாதன் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஐநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது மத்திய மாநில அரசுகளின் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மூத்த குடிமக்கள் என நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர் இது தொடர்பாக டிஎஸ்பி அலெக்சாண்டர் தலைமையிலான போலீசார் விசாரித்து தேவநாதன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மூன்று பேரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர் தேவநாதனை ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர் அப்போது அவரிடமிருந்து மூன்று கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது தற்போது அவரை மீண்டும் நான்கு நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்தனர் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டேன் நிதி நிறுவன பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாயை எடுத்து தேர்தலுக்கு செலவு செய்தேன் என வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து தேவநாதனிடமிருந்து நான்கு கார்கள் மற்றும் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் அவரது ஐந்து வங்கி கணக்குகளையும் முடக்கி உள்ளனர் நெல்லையில் பூநூல் அறுப்பு பிராமண சமாஜம் கண்டனம் தமிழக பிராமண சமாஜ நிறுவன மாநில தலைவர் முத்து ஐயர் வெளியிட்டுள்ள அறிக்கை திருநெல்வேலி தியாகராஜர் நகர் பகுதியில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த சுந்தர் என்பவரது மகனை பூணூல் அணிந்து வரக்கூடாது என மிரட்டி பூநூலை வலுக்கட்டாயமாக இழுத்து அறுத்த நபர்களின் செயல் கண்டிக்கத்தக்கது இதுகுறித்து பெருமாள்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பூணூலை அறுப்பது கோழைத்தனமான செயலாகும் பூணூல் இந்து சமூகத்தில் பிராமணர்கள் மட்டுமல்லாது பல சமூகத்தினராலும் புனிதமாக போற்றப்படுவதாகும் அவ்வாறான பூநூலை அறுப்பது மத உணர்வுகளை புண்படுத்தும் மேலும் பாரதிய நியாய சங்கீதா பிரிவுகள் நூற்று தொன்னூற்றி ஆறு இருநூற்று தொன்னூற்றி எட்டு மற்றும் இருநூற்று தொன்னூற்று ஒன்பதுகளின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் இத்தகைய செயல் சமுதாயத்தில் விரோத உணர்ச்சிகளை தூண்டிவிடும் விதத்திலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் ரீதியிலும் உள்ளது பிராமண சமூகம் சட்டத்தை மதித்து மத நல்லிணக்கத்தையும் பொது அமைதியையும் விரும்பி பேணி பாதுகாக்கிறது ஆனால் இந்த சமூகத்தை தாக்குவதையே பிரிவினைவாதிகள் வழக்கமாக கொண்டுள்ளனர் அனைத்து சமூகங்களைப் போன்று பிராமண சமூகத்தையும் காப்பது மத்திய மாநில அரசுகளின் கடமை பொறுப்பு போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்கள் மீது தக்க சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த பூணூல் அறுப்பு சம்பவத்தை தமிழக பாஜகவும் வன்மையாக கண்டித்துள்ளது